இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் என்னை ஜெபத்தினால தாங்குங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளும் வசனங்களும் உங்களை தைரியப்படுத்துவதாக. எப்ரே 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேலை என்னன்னு சொன்னா, உண்மையான ஜபத்திற்கு தேவன் பதிலளிக்கிறார் என்று நம்முடைய விசுவாசம் விசுவாசிக்க வைக்கிறது. தேவன் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம் உண்மையான ஜபத்திற்கு கத்தர் பதிலளிக்கிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கத்தர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவன். ஆமென். நீங்க ஜபத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ, அப்படித்தான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அப்படித்தான், விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ. நம்முடைய தேவன் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம் என்னன்னா, உண்மையான ஜபத்திற்கு, தேவ சித்தத்தின்படி உள்ள ஜபத்திற்கு. ஏசப்பா அழகா ஜபம் பண்றார் எல்லா காரியத்திலும். அவர் நமக்கு நல்ல ஒரு மாதிரி. அப்பா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி. இது என்னுடைய விருப்பம், ஆனா நீர் என்ன சித்தமாயிருக்கிறீர், உங்க சித்தம் என்ன? தேவ சித்தத்தின்படி ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள அதிகமாக 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 இருப்பதாக. தேவனுடைய ஆணையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி வந்த ஈசாக்கினுடைய சந்ததி, அது ஆசீர்வாதமான ஒரு சந்ததி, அது மேன்மையான ஒரு சந்ததி, அதுல எந்த பிரச்சனையும் வரல. ஆனா அமீன் சூத்திரம், சித்தத்திற்கு மாறாக வந்த ஆகார், அதுல குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்படி வந்தது. தேவ சித்தத்துக்கு மாறாக நடக்கிற விஷயங்கள்ல அதுல சமாதானம் நமக்கு இருக்காது, அதுல நமக்கு சந்தோஷம் இருக்காது. அந்த ஜபத்தை கத்த கேட்க மாட்டார். அந்த காரியத்துல ஆபிரகாம் ரொம்ப ஜபம் பண்றாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப ஜபம் பண்றாரு, ரொம்ப ஜபம் பண்றாரு அந்த காரியத்துல. ஆண்டவரே நினைச்சிருலுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்றாரு. ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களிலையும் கர்த்தர் நமக்கு நிச்சயமான பதிலை கொடுப்பார். அதுதான் நம்முடைய விசுவாசத்துடைய வேலை. எப்போதும் தேவ சித்தத்திற்கு உட்பட்டு ஜபிங்க, தேவ சித்தத்திற்கு இணங்கி ஜபிங்க, தேவ சித்தத்திற்கு மாத்திரமே உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். லெட் இஸ் வில் பி டன் இன் யோர் லைஃப். அவருடைய சித்தம் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையை நிறைவேறுவதாக. இதாவே அப்பா சமூகத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தேவன் உண்மையான ஜபத்திற்கு, கருத்தான ஜபத்திற்கு, சித்தமான ஜபத்திற்கு பதிலளிக்கிறவர் என்கிற அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளே ஆழமாக அதிகமாக அதிகமாக பதிய வைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபைக்கும், தேவனுடைய நன்மைகளுக்கும், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும், தேவனுடைய மேன்மைகளுக்கும் எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் கரம் அதிகமாக எங்களை தாங்குவதாக. தேவ பிரசன்னத்துக்குள்ளதாக எங்களை வழி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. அன்று உங்களோடு கூட இருந்து அழகாய்வுகளை நடத்தும்.